Votisali hits my confidence. Votisali and Rafael, shirts and trousers. இணையவழி தூதாட்ட தடை சட்டத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல். சட்டம் அனுப்பப்பட்ட அக்டோபர் 1 தேதியே ஒப்புதல் அளிக்கப்பட்டுவிட்டதாக தகவல். துருக்குமடி வலைக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து சென்னையில் மீனவர்கள் போராட்டம். அரசின் தடையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. திருப்பூரில் 3 சிறுவர்கள் இறப்பிற்கு காரணமான காப்பகம் மூடப்படும். காப்பகத்தை ஆய்வு செய்த பின் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அக்டோபர் 17 தேதி தொடங்குவதாக பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. பேரவையில் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகளுக்கான இருக்கைகள் குறித்து சட்டப்படி நடவடிக்கை என்றும் பேட்டி. திருக்குறள் மீண்டும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. தற்போது உள்ள திருக்குறள் மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் உண்மை பொருளை பிரதிபலிக்கவில்லை என்றும் கருத்து. குழந்தைகளுடன் நடுக்கடலில் தத்தளித்த இலங்கை தமிழர்கள் 5 பேரை மீட்டது இந்திய கடலோர காவற்படை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 5 குவிந்து கிடக்கும் மலேசிய மணல். இறக்குமதி செய்யப்பட்ட 12 ரூபாய் மதிப்பிலான மணலை முறையாக பயன்படுத்த அரசுக்கு கோரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் சில பகுதிகளில் மிதமான மழை இருக்கும் என்றும் அறிவிப்பு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிவு. இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெய் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கருத்து. அமைதிக்கான நோபல் பரிசு பெலாரஸ் வழக்கறிஞர் அலஸ் பியாலியாட்ஸ்கி மற்றும் 2 அமைப்புகளுக்கு அறிவிப்பு. மனித உரிமைகளுக்கு போராடி வருவதற்காக அங்கீகாரம் அளித்தது நோபல் தேர்வு குழு. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணிக்கு 3 வெற்றி. இந்திய அணியை 13 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. என்ன வேணாலும் செய்யலாம்.